நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து பப்பாளி காய் பொரியல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பப்பாளி காய் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அப்புறம் மட்டும் வந்து தேங்காய் கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் லைக் ஹாஃப் ஆனியன் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ரெட் சில்லிஸ், இது வந்து காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் இது வந்து பாசி பருப்பு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லைக் 1 to 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற வச்சு வச்சுருங்க, லைக் 5 to 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அப்புறமேட்டு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து சால்ட். மெயின் இன்க்ரீடியன்ட் சால்ட் மெயின் இன்க்ரீடியன்ட். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு. இது நல்லா இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் மட்டும் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெங்காயத்தை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த பப்பாளி, அதை வந்து நீங்கள் போட்டுருங்க. இதில் போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணணும், பண்ணிடுங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்பாளி வந்து கொஞ்சம் ஒரு லைக் 5 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அது நல்லா வெந்துடும், சாஃப்ட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் ஆக்சுவலாக நடுவில் ஒரு தடவை வந்து நான் ஓப்பன் பண்ணி நான் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நான் திருப்பியும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு பார்த்தீங்களா பப்பாளி. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்க்ரீடியன்ஸில் வந்து சொல்ல மறந்துட்டேன், ஜீரகத்தூள் கொஞ்சம் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணலாம். லைக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜீரகத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜீரகம் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் போட தேவையில்ல, ஆனால் இதை போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் இந்த பப்பாளி காய்க்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிட வேண்டியதுதான்.
இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பப்பாளி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.